ஈடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து Q&A செக்மெண்ட். ஸோ க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம், ஆன்சர்ஸும் பார்க்கலாம். மிஸ்டர் அன்லக்கி அன்லக்கி 5953, ஆனால் அவர் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. ஹாய் சார், என்னோட கோல் 10 crores, 10 கோடி சார். எப்படி சார் அச்சீவ் பண்ணுறது? சிப்பில் 20 வருஷம் போடலான்னு இருக்கேன் சார். எவ்வளோ சார் மந்த்லி போடணும்? சரி, ஸோ மிஸ்டர் அன்லக்கி அண்ட் அன்லக்கி, கண்டிப்பாக உங்களால் 10 கோடி உங்களால் பண்ண முடியும். அதுவும் 20 வருஷத்தில் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, முதல்ல வந்து இதுக்கு 2-3 இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து நீங்கள் கான்ஸ்டன்ட் எஸ்ஐபி போட போகிறீங்களான்னு தெரிஞ்சுக்கணும். கான்ஸ்டன்ட் எஸ்ஐபினா என்னென்னா, இன்னிலேருந்து 20 வருஷம் கழித்து ஒரே அமௌண்ட்டு தான் போட போகிறீங்க. இதுதான் வந்து கான்ஸ்டன்ட் எஸ்ஐபி. இது வந்து ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளை சூஸ் பண்ண போகிறீங்க? ஏன்னா 20 வருஷம் நான் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நிஃப்டி 50 அப்படின்னா அது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு. இதே நிஃப்டி 500 அப்படின்னா அது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு. அதே மாதிரி நிஃப்டி ஸ்மால் கேப் அப்படின்னா அது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட். இல்லைனா ஒரு அட்வைசர் கிட்ட போகிறீங்கன்னா அவர் ஒரு உங்களுக்கு ஒரு ஆக்டிவ் ஃபண்டு கொடுப்பார். அந்த ஆக்டிவ் ஃபண்ட் ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பாக இருக்கலாம், இல்லைனா ஒரு லார்ஜ் கேப்பாக இருக்கலாம், இல்லைனா ஒரு லார்ஜ் அண்ட் மிட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு மிட் கேப்பாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்மால் கேப்பாக இருக்கலாம். ஸோ இதுலனா ஒரு தீமேட்டிக் ஃபண்டாக இருக்கலாம். அவர் எந்த ஃபண்டு கொடுக்க போகிறாருன்னு தெரியல. இப்போ எந்த ஃபண்டு கொடுக்குறாரோ அந்த ஃபண்டுக்குன்னு ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஆட்ரிபியூட்னா என்ன சொல்லணும்னா, எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நீங்கள் 10 கோடி வைக்கும்போது நான் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா, ஒரு 20 இயர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஒரு 12% வந்து ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரிட்டர்ன்ஸ். இன்றைக்கி ஃபிக்ஸட் டெபாசிட் என்னமோ 7% தான் கொடுக்குது. நீங்கள் உடனே கேட்பீங்க, சார் ஃபிக்ஸட் டெபாசிட்டே 7% தானே சார் கொடுக்குது, எப்படி சார் மியூச்சுவல் ஃபண்ட் 12% கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா, அதுக்கு ரெண்டே ரெண்டு லாஜிக் தான். ஒரு லாஜிக் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7% இருக்க போகுது. இல்லை கம்மியாக போச்சுன்னா 5-6% இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவோடய ஜிடிபி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 7% கிட்ட வருஷம் போயிட்டுருக்கு. உலக அளவில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஜிடிபி க்ரோ ஆகிற ஒரே ஒரு கண்ட்ரி, இந்த அளவில் க்ரோத் இருக்கிற கண்ட்ரி இந்தியா தான். அது வந்து நெக்ஸ்ட் 20 இயர்ஸில் இந்த ஒரு க்ரோத், அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு க்ரோத் இருக்கும். அதில் ஒரு 7% வரும். ஸோ இப்போ அதில் ஒரு 7%, இது ஒரு இன்ஃப்ளேஷனில் ஒரு 6-7 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13% வருது. நான் வந்து உங்களோட 10 கோடி கோலுக்கு நான் வந்து வெறும் 12% மட்டும் வச்சுக்கிறேன், அதுவும் கான்ஸ்டன்ட் எஸ்ஐபின்னு வச்சுக்கிறேன். இதுக்கு நீங்கள் எவ்வளோ எஸ்ஐபி போடணும்னா, ஒரு அப்ராக்சிமேட்டாக 116,000 ரூபாய், 116,000 ரூபாய் மாதம் வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 240 மாதம் வந்து நீங்கள் போடணும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி ரூபா கிட்ட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த 2.5 crores நீங்கள் போடுறது வந்து மார்க்கெட் வந்து 3 times உங்களுக்கு திருப்பி எக்ஸ்ட்ராவாக கொடுக்குது. நீங்கள் போட்டது ஒரு 2.5 crores இருந்ததுன்னா அது ஒரு 7.5 crores ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து 10 crores வந்து 20 இயர்ஸ் கழிச்சு வரும். சார், இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னுக்கா, ஸ்டெப் அப் எஸ்ஐபினா நான் இன்றைக்கி ஆரம்பிக்கிறது வந்து ஒரு 50,000 ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, அடுத்த வருஷம் வந்து 60,000 போவேன், அதுக்கு அடுத்த வருஷம் 65,000 போவேன். ஸோ வருஷம் என்னுடைய எஸ்ஐபி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவேன். அதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு டீட்டெயில் கால்குலேஷன் பண்ணணும். மக்கள் ஜென்ரலாக பண்ணுறது வந்து 2 தவறை வந்து பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்க, அவங்களுக்கு வந்து நியர் டேர்மில் வந்து நிறைய ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது 2024 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 2025 அண்ட் 2026 நிறைய ப்ராஃபிட் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. இதே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 2040-45 வரும்போது ஐயோ என்னால் அவ்வளோ பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து மக்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அதை அப்படியே உல்ட்டாவாக மாற்றிக்கிறோம். என்ன பண்ணணும்னா, ஷார்ட் டேர்மில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வராது. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், எஸ்ஐபியாக இருக்கட்டும், ரெக்கரிங் டெபாசிட்டாக இருக்கட்டும், இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங்லாம் வந்து ஷார்ட் டேர்மில் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் இதே ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் இருந்தீங்கன்னா அந்த மேஜிக் ஆஃப் கம்பவுண்டிங் சொல்லுவோம், அந்த மேஜிக் ஆஃப் கம்பவுண்டிங் வந்து லாங் டேர்மில் வரும். ஸோ நீங்கள் ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஷார்ட் டேர்மில் வந்து ஓவர் எஸ்டிமேட்டும், லாங் டேர்மில் வந்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக நீங்கள் பண்ண சொல்கிறது வந்து ரிவர்ஸில் இருக்கணும். நீங்கள் ஷார்ட் டேர்மில் நீங்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும், லாங் டேர்மில் நீங்கள் ஆக்சுவலாக ஓவர் எஸ்டிமேட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு 10 கோடி ரூபா உங்களால் சேவ் பண்ண முடியும். மணி மேகலை 8627 என்ன கேட்குறாங்கன்னா, சார் ஐ எம் 43 இயர்ஸ் ஓல்டு, பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுங்கள் சார். இப்போ வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஆர்பிஐ, யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டிங்கன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை சார், என்னால் வந்து கொஞ்சமாக ரிஸ்க் எடுக்க முடியும், ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்போடு என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதுவும் இது வந்து ஒரு லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க, கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் அதுக்கு ஒரு அருமையான திட்டம்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு லாங் டேர்மில் ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜருக்கு காஸ்ட் ரொம்ப கம்மியாக கொடுத்து, ஆனால் நீங்கள் எந்த மாதிரி ஃபண்டு சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து ஒன்ஸ் அகேன் உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ அதுதான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல முடியும்.
எப்படின்னா உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல்லையும் வந்து என்ன சொல்வேன்னா ஒரு அளவுக்கு நான் வந்து ஒரு 10% தான் நான் எதிர்பார்க்குறேன் ரிட்டர்ன், ஆனால் அதில் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு பேலன்ஸ்ட் கேட்டகரி, பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட், இல்லைன்னா ஒரு பேலன்ஸ்ட் ஃபண்ட், இல்லைனா ஒரு டைனமிக் அசட் அலோகேஷன் ஃபண்ட், இந்த மாதிரியான உள்ள ஃபண்ட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 10%க்கு நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இல்லை சார் எனக்கு வந்து இது ஒரு லாங் டேர்ம் வேணும், அந்த லாங் டேர்மில் எனக்கு ஒரு 12-13% அதுக்கு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டோ இல்லைனா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டோ எடுத்திங்கனாக்க கண்டிப்பாக ஒரு 12% வந்து உங்களால் கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ண முடியும் ஒரு லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைம். சார் நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பேன், ரிஸ்க்கும் என்னால் எடுக்க முடியும், லாங் டேர்மும் இருப்பேன், ஒரு 10 இயர்ஸாக இருப்பேன், எனக்கு வந்து ஒரு 14-15% வர்ற மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க ஒரு 15 இயர்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்தியா மாதிரி ஒரு க்ரோத் ஸ்டோரியில் கண்டிப்பாக மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து அந்த அளவுக்கு ஒரு ரிட்டர்ன் 14% ரிட்டர்ன் கொடுக்க முடியும். ஆனால் அது எல்லா டைமும் கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஒரு ஒரு 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரன் அப் கொடுக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியானக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்கா மிட் அண்ட் ஸ்மால் கேப். இப்போ அடுத்த க்வெஸ்சன் போகலாம். சிம்பத் பிரின்ஸ் லேப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. க்வெஸ்சன் வந்து, சார் ஐ ஹேவ் 15 lakhs, மை ஏஜ் இஸ் 35, இன் விச் மியூச்சுவல் ஃபண்ட் ஐ நீட் டு இன்வெஸ்ட், கிவ் மீ சஜஷன்ஸ். ஸோ இது வந்து கேட்டிங்கன்னா இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து கோல், எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்னுடைய சொல்யூஷன் ஃபார் எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். அது வந்து ஏன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் எப்போ வேணால் வரலாம், நாளைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், 1 இயர் கழிச்சு வரலாம், 3 மந்த்ஸில் வரலாம். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுக்கு நான் சொல்லக்கூடிய ஃபண்ட் இந்த 15 lakhs வந்து அது கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் வேறு மாதிரியாக இருக்கும். இதே வந்து இல்லை சார் எனக்கு வந்து ஒரு 3 இயர் டைம் ஃப்ரேமில் இந்த பணம் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும், நான் இது வந்து ஒரு ஹோம் லோனுக்கு ஹோம் லோன் கிடையாது, அந்த ஹோம் வீடு வாங்க போகிறேன், அந்த வீடு வாங்குறதுக்கு இது ஒரு டவுன் பேமெண்ட் மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து வேறு மாதிரியாக இருக்கும். இதே வந்து ஒரு 3-5 இயர்ஸில் நான் இதை வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு வெக்கேஷன் போகிறதுக்காக என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நான் கூட்டிகிட்டு போகணும்னு பார்க்குறேன், அதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா 3-5 இயர்ஸ்னால் ஒரு பேலன்ஸ்ட் ஃபண்ட் அந்த மாதிரி கொடுப்பேன். இதே வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலை பார்த்து லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பா, இல்லை ஃப்ளெக்ஸி கேப்பா, இல்லை அந்த மாதிரியான, இல்லைனா ஒரு நீங்கள் ரொம்ப ஹை அக்ரெசிவாக இருந்ததுன்னா ஒரு தீமேட்டிக் ஃபண்டாக அந்த மாதிரி பார்த்துட்டு உங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் இந்த 15 lakhs எவ்வளவு அதையும் தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ உங்களுடைய கோல், உங்களுடைய ரிஸ்க்கு என்ன, டியூரேஷன் அப்படின்னு இது எல்லாத்தையும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். டிப்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்த க்வெஸ்சனுக்கு போகலாம். ஷைக் ரோஹன் அப்படிங்கிறவர் கேட்குறாரு, ஒரு 10 வருடம் வீதம் மாதம் 25,000 நான் மியூச்சுவல் ஃபண்டில் போடும் எண்ணத்தில் உள்ளேன், அந்த 25,000 எப்படி நான் பிரித்து போடுவது, எப்படி பிரித்து போட்டால் அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த ரிஸ்க்குக்கு தகுந்த மாதிரி தான் ரிட்டர்ன் வரும். எனக்கு அதிகமான ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க கண்டிப்பாக செக்டரல் ஃபண்ட்லேயும் தீமேட்டிக் ஃபண்டில் மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். செக்டரல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு 10 வருஷத்தில் வந்து செக்டர்லாம் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக வந்து every 2 years or every 12 months கூட செக்டர்லாம் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும்னா மேலே இருக்கிறப்போ வந்து இந்தியாவில் வந்து ஒரு 20 செக்டர் இருக்குது, இல்லைனா ஒரு 15 செக்டர் இருக்குது, என்எஸ்சியில் லிஸ்ட் பண்ணது வந்து 15 செக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டில் உள்ள செக்டரை ரிமூவ் பண்ணிவிடுங்க, லாஸ்ட்டில் உள்ள செக்டரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ டாப் பர்ஃபார்மிங் செக்டர் அண்ட் லோயஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர் இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னாக்க டாப் பர்ஃபார்மிங் செக்டர் அடுத்த வருஷமே டாப் பர்ஃபார்மிங் செக்டரில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா த ப்ராபபிலிட்டி இஸ் லெஸ். அதே மாதிரி லீஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர் அடுத்த வருஷமும் லீஸ்ட்டில் இருக்குமா அப்படின்னா the probability is very very small, இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டாப்பையும் ரிமூவ் பண்ணிடுங்க, பாட்டமையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற என்னென்ன செக்டர்ஸ் இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு ஹையஸ்ட் ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு 5 செக்டரை வந்து டாப்பில் செலக்ட் பண்ணாதீங்க, அதே மாதிரி பாட்டமில் செலக்ட் பண்ணாதீங்க, சம்வேர் இந்த மிடில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு 5,000 each போட்டுகிட்டே வாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இதை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹையஸ்ட் ரிட்டர்ன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் அதாவது 2024 ஜூனில் இப்போ உங்ககிட்ட இந்த 20-25,000 இருக்குன்னா என்கிட்ட கேட்டு நான் எப்படி போடுவேன், என்னால் ஒரு ஹையஸ்ட் ரிஸ்க் எடுக்க முடியும்னா நான் வந்து கண்டிப்பாக ஒரு 5,000 வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டரில் போடுவேன். ஏன் ஒரு 5,000 ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டரில் போடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, புதுசாக வந்திருக்க கவர்மெண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து க்ரோத்தை வந்து நிறைய விரும்புவாங்க, க்ரோத் ரொம்ப விரும்புகிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க. இன்ஃப்ளேஷன் வந்து எப்போ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகும்.
ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சுன்னா இந்த பேங்கிங் செக்டர் வந்து நல்லா வரும். ஸோ ஆக மொத்தத்தில் நான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய செக்டர் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டரில் ஒரு 5,000 போடுவேன். இது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2024 ஜூனில் நான் ஜென்ரலாக வந்து கன்சம்ஷன் தீம்னு சொல்லுவேன். இந்தியா மாதிரி உள்ள வளரக்கூடிய நாடுகளில் பார்த்திங்கன்னா முதல் வந்து ஒரு 50,000-40,000 வந்து பார்த்திங்கன்னா மக்கள்லாம் வந்து ஒரு பேசிக் நெசசிட்டிஸ்க்காக தான் வந்து ஜென்ரலாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. முதல் 20,000 சம்பளம் வாங்குறவங்க, 30,000 வாங்குறவங்களாம் பேசிக் நெசசிட்டிஸ்லாம் இருப்பீங்க. ஆனால் இதே வந்து உங்களோட சம்பளம் வந்து ஒரு 50,000 போகுது, 100,000 போகுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் உள்ளவங்களாம் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க லைஃபை எப்படி அப்கிரேட் பண்ணுவாங்கன்னா பைக் வாங்குற இடத்துல புல்லட் வாங்குவாங்க, ஒரு சாதாரண கார் வாங்கக்கூடிய இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்யூவி மாதிரி வாங்குவாங்க. அதே மாதிரி ஒரு 20,000 வாங்கக்கூடிய ஃபோன் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 50,000 ஃபோன் வாங்கலாமா அப்படிம்பாங்க. இந்த செக்மெண்ட் வந்து இந்த நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது கன்சம்ஷன் அஸ் அ தீம் வந்து ரொம்ப நல்லா பண்ணும். ஸோ நீங்கள் அதிக ரிட்டர்ன் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த கன்சம்ஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். மூணாவது செக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த புதுசாக வந்திருக்க அரசாங்கம் அதுக்கு வந்து ஒரு கிளியர் மெஜாரிட்டி கிடைக்கல. ஆனால் அந்த கிளியர் மெஜாரிட்டி கிடைக்கலனாலும் வந்து ஒரு சமயம் வந்து அவங்களால வந்து இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸும் சொல்கிறாங்க. இந்தியாவில் பொறுத்தளவுக்கு நிறைய பிஎஸ்யூ இருக்குது. எல்ஐசியே ஆக்சுவலாக நீங்கள் வந்து அது ஒரு ஸ்பெஷல் என்டிட்டி, பட் ஆனால் அதனுடைய ஓனர் பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அது பிக்கஸ்ட் ஓனர். ஸோ இந்த மாதிரி ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்லாம் வந்து ஒரு டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதாவது கவர்மெண்ட்டுக்கு பணம் வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா இதெல்லாம் அவங்க விற்க வருவாங்க. அப்படி விற்க வந்தாங்கன்னா அந்த பிஎஸ்யூ ஆஸ் அ செக்டர் வந்து நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் ஒரு 18 மந்த்ஸ் ஆர் 24 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி ஆஸ் அ செக்டர் வந்து நல்லாவே பண்ணலை அப்படின்னு கேட்டிங்க. ஏன் நல்லா பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து வார், எப்போ வந்து இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் உள்ள வார் ஆரம்பித்ததோ அந்த டைம்லேருந்து இந்த ஒரு சேலஞ்சஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸில் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய ஜாப்ஸ்லாம் வந்து ரொம்ப தாக்கம் இருக்குது. ஸோ மெஷின் லேர்னிங் இதெல்லாம் வந்ததுனால, க்ளவுட் கம்ப்யூட்டிங் இதெல்லாம் வந்திருக்கிறதுனால ஐடி செக்டர் வந்து அந்த அளவுக்கு வந்து லாஸ்ட் ஒரு 18 மந்த்ஸில் நிறைய வேல்யூவேஷன் கொடுத்து நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியல. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சப்டியூடு செக்டர்லாம் இருந்து நீங்கள் லாங் டேர்மில் போட்டிங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு உன்ன ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்து இந்த ஈட்டி தமிழில் இது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுடைய ரிசர்ச்சை பண்ணிவிட்டு கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மேலும் ஈட்டி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.